ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு விஷன் போர்டு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விஷன் போர்டுனா நான் என்னென்னு சொல்லிடுறேன். விஷன் போர்டுனா வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கண்டிப்பாக கோல்ஸ் வந்து வச்சுருப்போம் அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக. பட் நம்ம என்னென்னா டெய்லி ஒர்க்ஸ் அண்ட் ஜாப்ஸ்னால நம்ம அதை வந்து அந்தளவுக்கு கேர் பண்ணி எஃபர்ட் போட மாட்டோம் இல்லையா. ஸோ இந்த விஷன் போர்டு எதுக்குன்னா, ஒரு ஸ்பார்க் அண்ட் மோட்டிவேஷனை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காகவும் டெய்லி அதை ரிமெம்பர் பண்ணுறதுக்காகவும் தான் இதை நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது உங்கள் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வாங்க, இது எப்படி செய்யலான்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் ஜாப் இருக்கும், அதை ட்ரூ ஜாபாக மாற்றணும் இல்லையா. இப்போ அந்த ஜாபுக்கு ரிலேட்டடான பிக்சரை வந்து இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணலாம். இப்போது நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து என்னென்னா டீச்சர். ஸோ இதுக்கு ரிலேட்டடான பிளாக் போர்ட் மாதிரி நான் செஞ்சு இதுக்கு மேலே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம கோல்ஸுக்கு ரிலேட்டடாக பிக்சர் ஒட்டினா போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது நீங்கள் உங்கள் கண்ணில் படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தினைக்கும் அதை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் இது பண்ணுறோம். கீப்பிங் ஸ்மைல், இதை கூட வந்து நம்ம டெய்லி ஏமா கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம் தெரியுமா. பிகாஸ் மெனி ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் ஸ்மைலாக தானே இருந்திருக்கு. டைம் இஸ் கோல்டுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கிளாக்கை வந்து நீங்கள் அட்டையிலேருந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். எந்த ஒர்க்காக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஸ்கூல் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், எந்த ஒர்க்கையும் எஃபெக்டிவாக 100% எஃபெக்டிவாக செய்யணும்னு நினைக்கிற மீனிங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் அண்ட் தி பெஸ்ட்டாக இருக்கணும்னு தான் வந்து விருப்பம் இல்லையா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணலாம். இதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சார்ட் எடுத்திருக்கேன் அண்ட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ண அந்த சார்ட்டுக்கு மேலே வந்து இந்த கலர் பேப்பரை வந்து இந்த மாதிரி மடித்து மடித்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து மேலே டாப் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாட்டத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி கலர் பேப்பரை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம கீழே வந்து பேஸ்ட் பண்ணிட்டால் போதும். ஸோ நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்றதை நான் 1 எழுதிக்கிறேன். நீங்கள் மேபி பிளான் பண்ணியிருக்கலாம், ஒரு 2-வீலர் வாங்கலாமா இல்லைனா ஒரு கார் வாங்கலாமா அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை மேகசின்ஸ் எதில் வேணால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இது மேலே பேஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டைமும் ஹாப்பியாக இருப்போமா நம்மளுக்கு தெரியாது. பட் எல்லா டைமும் ஹாப்பியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹாப்பின்னு எழுதி இதுக்கு மேலே நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஒரு சூப்பர்பான வீடு வந்து கட்டணும் அப்படின்னு நினச்சவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா ஒரு ஹவுஸோட பிக்சரை கூட இதுக்கு மேலே நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். டெய்லியும் ஏதாவது ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரீடிங் புக்ஸ்னா நீங்கள் வந்து அந்த புக்கு மாதிரி ஒரு பிக்சரை பேஸ்ட் பண்ணலாம். அதாவது என்னென்னா எதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியலையோ அதை வந்து நீங்கள் மெயினாக வந்து சப்ஜெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த பார்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் நியூஸ் பேப்பரில் இருந்தால் கட் பண்ணேன் ஆக்சுவலாக. இப்போது உங்களுக்கு பிடிச்ச சென்டென்ஸு, நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற சென்டென்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணி இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணலாம். இப்போது நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க இந்த பிக்சர்ஸ்லாம் நான் பேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ப்ரௌன் ஷீட் எடுத்திருக்கேன் அண்ட் கார்போர்ட் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையுமே நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம எல்லா பிக்சரையுமே எப்படி பேஸ்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜஸ்ட்டு என்னோடய ஐடியாவை கொடுத்துருக்கேன். உங்களோட கோல்ஸை பொறுத்து நீங்கள் இதை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சிஸ்டர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண இந்த விஷயம் போல் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப 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 பிடிச்சிருந்தா இந்த மூணுமே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.